ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு சித்தூஸ் டஃபி. இந்த வீடியோ செகண்ட் சர்வீஸ்க்காக போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டே பேசலாம். லெட்ஸ் கோ. நாம 2500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம் இந்த 6 மந்த் பீரியட் டைமில். பட் 5000 கிலோமீட்டர் ஓடிருந்தால் தான் சர்வீஸ். பட் டைம் பீரியட் 6 மந்த் ஆச்சுங்கிறதுனால செகண்ட் சர்வீஸ் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க யூஸ்வலி செகண்ட் சர்வீஸில். என்னோடய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கியர் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கியரில் டம்மு டம்முன்னு சவுண்டு வருது. கிளச் ப்ளே வந்துட்டும் கரெக்டாக இல்லை, அதை சரி பண்ணும். அப்புறம் விண்ட்ஷீல்டில் ஒரு நட்டு போயிருந்தது வந்துட்டு விண்ட்ஷீல்டு வந்துட்டு தடன்னு ஆடிட்டு இருக்குது, அதை சரி பண்ணும். அது போக செயின் லூப் பண்ணுமா என்னன்னு தெரில, பிகாஸ் லூப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது பட் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது. பேக் வீல் வந்துட்டு சும்மா நார்மலாக ஸ்டாண்ட் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணோன்னா ரொட்டேட் ஆகலை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த மூணு தான் மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. அது போக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோட அந்த காம்பஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் சொல்லி பார்ப்போம். ரெக்டிஃபை பண்ணால் ஓகே. இது கொண்டு போய் காட்டிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ இருக்குது, அதுவும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ போகலாம். நல்லா இருந்துச்சுல்ல ஹைப்பர் லேப்ஸை. நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரில் அப்படியே ஷோரூமுக்கு பேக் சைடில் தான் இருக்குது, கொண்டு போய் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லலாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே வண்டி எடுத்துக்க முடியுமான்னு பார்ப்போம். அது போக எல்லா ப்ராப்ளம்ஸும் ரெக்டிஃபை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். வந்துருச்சு ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டர். வண்டி நிப்பாட்டிட்டு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லியிருக்கிறேன், அவங்க நோட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் எழுதியுமே வச்சுருக்கிறாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க, ஈவினிங் 5 o'clock ஆர் 6 o'clock போல் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போகலாம், நம்ம போயிட்டு ஈவினிங் வரலாம். ஈவினிங் வந்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆகுது என்னங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் வந்து. ஈவினிங் அப்படியே போயிட்டு பஸ்ஸில் தான் போகிறேன், அதுவும் 2 பஸ்ஸு போகணும். போயிட்டு நம்ம போய் எடுக்கலாம். வாங்க போகலாம், வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் சர்வீஸ் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, ஸோ எனக்காக வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சுது, எல்லா ப்ராப்ளமும் ரெக்டிஃபை பண்ணியாச்சு, எக்ஸப்ட் வழக்கம் போல் உள்ள அந்த காம்பஸ் மட்டும். இன்னொரு ஹிமாலயன்லேயும் பார்த்தேன், சேம் ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்குது அதில், 2021 மாடலில், அதுலேயும் அதே ப்ராப்ளம் இருக்குது. மேபி பிளான்ட்லேருந்து உள்ள ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. இந்த சர்வீஸ்க்கு ஆனது வந்துட்டு 251 ருபீஸு. அது போக விண்ட்ஷீல்டு வந்துட்டு ரப்பர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலை, ஏன்னா வந்துட்டு இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்காங்க, இன்னொரு 4 டேஸ் கழித்து அந்த ஸ்பேர் வரும், நான் வந்தோடனே ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் சித்தூஸ் டஃபி. பாய்.